வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மசாலா மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்பவும் போல் மீன் வறுவல் செய்யாமல் இந்த மாதிரி மசாலா வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு ஊளி மீன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையே நெய் மீன்லேயும் செய்யலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கலந்துடலாம். இப்போ இந்த மசாலாவை மீனில் தடவி வச்சிடலாம். 1 மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும். 1 மணி நேரம் ஊறிடுச்சு. பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகளை வச்சிடலாம். மிதமான தீயில் 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் மீனை வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பேனில் எண்ணெய் மீதம் இறக்கி இது கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இரநூறு கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு இருந்தால் மட்டும் போதும். நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. பேனில் இந்த மாதிரி பரப்பி விட்டு மீன் துண்டுகளை அது மேலே வச்சு கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு மசாலாவோடு சேர்த்து மீன் துண்டுகளை பெரட்டி விடணும். அதே சமயம் உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 2-3 தடவை திருப்பி விட்டால் தான் மசாலா நல்லா மீனில் பிடிக்கும். எல்லா வகையான சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா மீன் வறுவல் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த மசாலா மீன் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.